இன்றைய நாட்களில் இந்தியா முழுவதிலும் பரபரப்பான உரையாடலை ஏற்படுத்தியிருக்கிற த ஜேர்னி ஆஃப் சிவிலைசேஷன் நூலின் தமிழ் வடிவமான ஒரு பண்பாட்டின் பயணத்தின் அறிமுக விழா கலந்துரையாடல் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் நாமெல்லாம் மிக பெருமைப்படும் அளவிற்கு இங்கு வந்து கலந்து கொண்டிருக்கிற சிந்துவெளி ஆய்வு நாயகர் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களை உங்கள் நமது பலத்த கரவொலிகளோடு நமது நன்றிகளை தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நூலை பற்றி உரையாற்ற நமது மதிப்புறு தலைவர், எப்போதுமே எங்களுக்கு நிரந்தர மதிப்புறு தலைவர் சார் தமிழ்ச்செல்வன் அவர்கள். டிசைனர்ஸ்லாம் கரெக்டாக சொல்லிக்கணும். எங்களின் அமைப்பின் இல்லை, மாநிலத் தலைவர் நாவரசர் மதுகுராமலிங்கம் அவர்கள், மாநில துணைத்தலைவர் எங்கள் புதுக்கோட்டையிலே எங்களெல்லாம் வழிகாட்டி வளர்த்து கொண்டிருக்கிற முத்தினுள்ள ஐயா அவர்கள் உள்ளிட்ட மாவட்ட பொறுப்பாளர்கள், கிளை பொறுப்பாளர்கள், புதுக்கோட்டையின் புகழ்மிக்க நான் எல்லோரையும் பார்க்கிறேன். மிகப்பெரியவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு கடல் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அருமையான மனிதர்கள் இங்கு வந்து அமர்ந்திருக்கிறார்கள். அவ்வளவு பேரையும் மிக மனமார்ந்த நன்றியோடு வணங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நண்பர்களே, 2018 புதுக்கோட்டை புத்தகத் திருவிழா நடத்திய போது அதிலே சிறந்த இலக்கிய நூல்களுக்கு பரிசு விருதுகள் வழங்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்தினை வைத்து 10 வகைமைகளில் நாம் விருதுகளை வழங்கினோம். அதிலே வரலாறு என்ற பிரிவுக்காக வந்த 70 நூல்களில் ஒரு நூல் எங்களை கவர்ந்தது. அச்சிலிருந்து இறக்கிய அந்த அச்சுமணம் தாழ்மணம் மாறாத ஒரு புத்தகம் அது. சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் என்ற ஒரு மஞ்சள் புத்தகம், இந்த பாதியாரின் கிறிஸ்துவனுடைய படத்தோடு, ஒரு திமிழ் கொண்ட காளையின் படத்தோடு, கீழே ஆர் பாலகிருஷ்ணன் என்று போட்டிருந்தது. நான் முழுமையாக ஒத்துக்கொள்கிறேன், அன்றைய நாட்களில் அன்றைய தேதியில் அந்த புத்தகத்தை கையிலே எடுத்தபோது ஆர் பாலகிருஷ்ணன் என்பவரை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. எங்கள் அந்த குழுவில் 3 நழுவர்கள், நான் தேர்வுக்குழு தலைவர், நான் ஒரு 36 நழுவர்களை தமிழகம் முழுவதும் வைத்திருந்தேன் 10 வகைகளுக்காக. அதிலே இந்த வரலாற்று நூலுக்காக 3 நழுவர்கள், என்னையும் சேர்த்து 4 பேர் அதை ஒரு மனதாக, இந்த நூலுக்கு அல்லாமல் நாம் வேறு எந்த நூலுக்கு விருது கொடுக்கப் போகிறோம் என்று ஏக மனதாக நாங்கள் முடிவு செய்து, எங்களுக்கு தெரிந்த ஒன்றே ஒன்று பாரதி புத்தகாலயம் அது வெளியிட்டிருந்தது என்று மட்டும்தான். அதில் ஈயாப்பா எங்கனையுமே போடலை. இன்று வரை அதில் ஈயாப்பா போடவில்லை என்பது நான் அறிகிறேன். இன்று வரை ஈயாப்பா போடலை. தெரிந்தால் தெரியாமலும் நான் எனது பட்டப்படிப்புகளை எப்பொழுதுமே போட்டுக்கொள்வதில்லை. இந்த ஒத்த மனதுடையதை பார்த்து மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. நானும் தேடி தேடி பார்த்தேன், இதை சொல்ல வேண்டும் என்பதற்காகவே ஒரு 3 பதிப்புகளை நான் திராவிட சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட இடத்திலே தேடி தேடி பார்த்தேன், எந்த இடத்துலையுமே ஈயாப்பா போடலை. அதனால் எங்களுக்கும் வேறு ஒரு தேர்ந்தெடுக்கிற போது ஏதோ ஒரு கவர்ச்சியோ அல்லது ஏதோ எங்களுக்கான ஒரு மறைமுக உளவியல் ஈர்ப்போ எதுவும் அதில் இல்லை. ஆர் பாலகிருஷ்ணன் ஒருத்தர், அவ்வளவு தான் எங்களுக்கு தெரியும். தேர்ந்தெடுத்த பின் முகவரியை நாங்கள் தேடி பரிசை அனுப்ப வேண்டும் என்று நினைத்த போதுதான் அவர் ஒரிசாவிலே தலைமைச் செயலாளராக இருக்கிறார் என்று எங்களுக்கு தெரியும். அப்புறம்தான் அதை வந்து நம்ம அஞ்சலிகளை அனுப்பி வைத்தோம். அந்த புத்தகத்திலே அவர் 2 கட்டுரைகளை எழுதியிருந்தார். ஒன்று கீழ்கிழக்கு மேல் மேற்கு என்ற இருமை படிவங்கள் சிந்துவெளியிலே உள்ளது. இன்றைக்கெல்லாம் கீழப்பனைகள் மேலப்பனைகள்லாம் சொல்கிறோம் இல்லையா தமிழ்நாட்டில். இதே அவர்கள் அங்கே குறிப்பிட்டு ஒரு கட்டுரை எழுதியிருந்தார்கள். பிறகு சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் என்ற இடப்பெயர் ஆய்வு கட்டுரை, இந்த 2 கட்டுரைகளும் அதில் இடம்பெற்றிருந்தது. அதனுடைய செழுமையான நுட்பமும் விரிவும் கொண்ட வடிவங்கள் இந்த ஒரு பண்பாட்டின் பயணத்திலே வந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்படித்தான் இந்த பண்பாட்டின் பயணம் நூல் வந்தது. நண்பர்களே, 1924 இல்லஸ்டேட் நியூஸ் என்கிற பத்திரிகையில் ஜார்ஜ் ஜான் மார்சல் இந்த சிந்துவெளி நாகரிக ஆராய்ச்சி முடிவுகளை அறிக்கைகளை முதன் முதலில் வெளியிட்டிருந்தார். செப்டம்பர் 20 தேதி 1924 வருடம் செப்டம்பர் 20 தேதி, இன்றைக்கு செப்டம்பர் 17, இன்று 3 நாட்கள் இருக்கிறது. 1924 அடுத்த வருடம் சிந்துவெளி நாகரிகத்தை உலகுக்கு அறிவித்த 100வது ஆண்டு, அடுத்த 2024 செப்டம்பர் 20,
ஐயா அவர்களும் முதலிலேயே ஒரு கோரிக்கை வைத்து விடுகிறோம். அந்த நூற்றாண்டு விழாவை கொண்டாடுகிற போது நிறைய 3000-4000 மாணவர்களை நாங்கள் திரட்டி தருகிறோம். நீங்கள் பல்வேறு விழாக்கள் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். இங்கே புதுக்கோட்டைக்கு நீங்கள் அந்த விழாவுக்கு, சிந்துவெளி நாகரிகம் அறிவிக்கப்பட்ட நூற்றாண்டு விழாவிற்கு நீங்கள் வருகை தர வேண்டும். மிகச்சரியாக அதை இன்றைய செப்டம்பர் 20, 2024 நாங்கள் செய்வதற்கு மிகுந்த முயற்சி எடுப்போம் என்பதையும் இங்கு கூறிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். ஜான் மார்ஷல் அந்த அறிவிப்புகளை செய்தால் அதற்கு பிறகுதான் பாடப்புத்தகங்களிலெல்லாம் நமக்கு வந்தது. சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டது, அந்த பெரிய குளம் இருந்தது, நளன மாதவின் சிலை, இந்த ஒரு பூசாரியோ பிரிஸ்டோ ஏதோ ஒன்றான ஒரு சிலை, எப்படியெல்லாம் அங்கே நகர அமைப்பு இருந்தது, கழிவுநீர் பாதைகள் எப்படி இதெல்லாம் நமக்கு எல்லோருக்கும் தெரியுமல்லவா, பாடப்புத்தகங்களில் வந்ததல்லவா. இதெல்லாம் அந்த 1924 சார் சான்மார்த்தர் வெளியிட்ட அறிக்கை தான். அதற்கு பிறகு சுனிதி சாட்டர்ஜி சுனிதிகுமார் சாட்டர்ஜி என்பவர் ஓரிரு மாதங்களுக்குள்ளேயே ஒரு கட்டுரை எழுதினார், திராவிடர்களின் தோற்றமும் இந்திய நாகரிகத்தின் தொடக்கமும் என்ற ஒரு கட்டுரை எழுதினார். அது ஹால்டுவெல் சொல்லிய தமிழ் ஆய்வுகளின் அடிப்படையிலும் சிந்துவெளி தரவுகளின் அடிப்படையிலும் அப்பொழுது ஆதிச்சநல்லூர் தோன்றப்பட்டிருந்தது, அந்த அடிப்படையிலும் சேர்த்து அந்த கட்டுரைகளை அவர் எழுதினார். அதுதான் நண்பர்களே இந்தியா வரலாற்று பதிவில் முதன் முதலாக சிந்துவெளியை திராவிட கருதுகோளாக இணைத்த முதல் பதிவு அந்த சுனிதிகுமார் சாட்டர்ஜி எழுதினார். அதற்கு பிறகு 2010 கலைஞர் உலகத்தமிழ் மாநாட்டை நடத்த போது பர்போலோ என்ற மகா அறிஞருக்கு விருதுகளை எல்லாம் வழங்கினார். அவர் அந்த அக்ஸோ பர்போலோ என்று சொல்வோம், அவர் அந்த முத்திரைகள் வரி வடிவங்களை எல்லாம் ஆராய்ச்சி செய்தார். இவர் இந்த மக்கள் யார், இந்த சிந்துவெளி நாகரிகம் இவ்வளவு நகரமயமான நாகரிகமாக சிறப்புப்பட்டிருந்தது என்றால் இதில் வாழ்ந்த மக்கள் யார், அவர்கள் என்ன மொழி பேசினார்கள் என்று காலங்காலமாக உள்ள ஆர்வத்தில் ஆராய்ச்சி செய்தார்கள். அதற்கு பிறகு மிகச்சிறந்த திராவிட கருதுகோள் ஆய்வாளராக நம்மால் கருதப்படுகிற ஐராவத மகாதேவன் அந்த எல்லையிலே கொண்டு வந்து அதை நிறுத்தினார். இப்படித்தான் அது வந்தது, அந்த திராவிட கருதுகோள் சிந்துவெளி நாகரிகம் என்பது, சிந்துவெளி பண்பாடு என்பது, திராவிட கருதுகோள் என்கிற கருத்துக்கள் அப்படி வலுப்பற்றி வந்து கொண்டிருந்தது. அந்த மொழி என்ன, அவர்கள் பேசிய மொழி என்ன என்று கண்டுபிடிப்பதற்கு இணை மொழிகள் தேவை. ஒப்பிட்டு பார்ப்பதற்கான இணை மொழிகள் கூட கிடைக்கவில்லை. தொல் திராவிட மொழிகளை சேர்த்து ஆராய்ச்சி செய்தார்கள், இந்தோ ஆரிய மொழிகளை சேர்ந்து ஆராய்ச்சி செய்தார்கள். இதில் வேடிக்கை என்னவென்றால் ஈஸ்டர் தீவு என்ற ஒரு தீவு இருக்கிறது, அங்கே உள்ள ரொங்கோ ரொங்கோன்னு ஒரு பழங்குடி மொழி இருக்குது, அதோடு சேர்த்து கூட ஆராய்ச்சி பண்ணாங்க இது சிந்துவெளி நாகரிக மொழிகள் ஒத்துப்போகிறதா என்று. ஒரு கட்டத்தில் வந்து இது வெறும் குறியீடு தான், ஓவிய குறியீடு தான், இது எழுத்துக்களே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கெல்லாம் ஆராய்ச்சி செய்தாங்க. அப்போ ஒரு மாற்று தேவைப்பட்டது, இது யாருடைய நாகரிகம், இங்கே என்ன மொழி பேசினார்கள், இது என்ன மக்கள் வாழ்ந்தார்கள் என்கிற ஒரு கேள்விக்கான விடையை கண்டறிய எழுத்து பொறிப்புகள், முத்திரை பொறிப்புகள் வாசிக்க முடியாத, ஆய்வு செய்ய முடியாத நிலைமையில் இருந்தபோது ஒரு மாற்று ஆய்வு அணுகுமுறை தேவைப்பட்டது. அப்பொழுது அந்த புத்தகத்தில் ஐராவத மகாதேவன் ஐயா அவர்கள் சொல்லியிருக்கிறார், அப்பொழுது ஆர் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வட இந்தியாவிலே உள்ள பெயர்களை, ஊர் பெயர்களையும் தென்னிந்தியாவில் உள்ள ஊர் பெயர்களையும் ஒப்பிட்டு சில கட்டுரைகளை நுட்பமாக ஆய்வு செய்து கொண்டிருந்த காலம். ஐயா அவர்கள் கூப்பிட்டு சொல்கிறார்கள், ஐராவத மகாதேவன் ஐயா அவர்கள் பாலகிருஷ்ணன் ஐயாவிடம் சொல்கிறார்கள், இந்த முறையை நீங்கள் சிந்துவெளி பெயர்களோடு, சிந்துவெளி இடப்பெயர்களோடு நீங்கள் ஏன் ஒப்பிடக்கூடாது என்ற அந்த முதல் தூண்டுதலை ஐயா அவர்கள் கொடுக்கிறார்கள். அதற்கு பிறகுதான் ஐயா அந்த இடப்பெயர் ஆய்வுமுறை என்கிற ஒப்பற்ற அறிவியல் பூர்வமான நிறுவனங்களை வலிமையாக சொல்லக்கூடிய ஒரு ஆய்வுமுறையை கையெடுக்கிறார். அதாவது ஆப்கானிஸ்தானம், பாகிஸ்தான் ஆகிய இடங்கள், இந்தியாவிலே உள்ள கரப்பா, லோத்தால், காளிப்பங்கன், தோலவிரா, எங்கெல்லாம் அந்த நாகரிகம் பரவி இருக்கிறதோ அங்கெல்லாம் உள்ள இடப்பெயர்களை அட்டவணை செய்து வைத்துக்கொள்கிறார். அது தரவு தளம், தகவல் தளம். பிறகு சங்க இலக்கியத்திலே உள்ள இடப்பெயர்கள், ஊர் பெயர்கள், குலப்பெயர்கள், குடிப்பெயர்கள், மன்னர் பெயர்கள், சிறப்பு பெயர்கள், இயற்பெயர்கள், இதையெல்லாம் சேர்த்து ஒரு பட்டியல் தயார் செய்கிறார். இந்த சிந்துவெளி இடங்கள், நாகரிகங்கள் உள்ள இடங்களை சொன்னேன் அல்லவா, பட்டியல் சேர்த்தார், அந்த தரவு தளத்தை அமைத்து கொண்டார் என்று. அதற்காக அவர் எடுத்த அந்த பெயர்கள், அந்த மொத்த எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? ஒரு பெயர் சொல்கிறார் என்றால் அந்த பெயர், அந்த ஊர் எத்தனை அட்சரேகை, எத்தனை தீர்க்கரேகையில் இது சந்திக்கிறது என்று சொல்வார். அப்படிப்பட்ட சொல்லப்பட்ட ஊரினுடைய எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா? 10,000, 20,000 இல்லை 100,000 இருக்கலாம் அல்லவா, இப்படியெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கலாம். 1,266,706 இடப்பெயர்களை அவர் தனது தகவல் தளத்திலே பட்டியலிலே சேர்த்திருக்கிறார். எங்கே சிந்துவெளி இடப்பெயர் மட்டும் தமிழ்ல சொல்லலைண்ணா,
தமிழில் சங்க இலக்கிய பெயர்கள், குலப்பெயர்கள், குடிப்பெயர்கள், மன்னன் பெயர்கள், சிறப்பு இயற்பெயர்கள், பட்ட பெயர்கள்லாம் சேர்த்து இது ஒரு தகவத்தளம். இது இரண்டையும் ஒப்புமைப்படுத்தி ஆய்வு செய்து எதெல்லாம் மூலங்களிலே ஒத்துப்போகிறது என்று முடிவு செய்து அதிலிருந்து அந்த பெயர்களுடைய இடப்பெயர்களிலிருந்து சிந்துவெளி மக்களுடைய இடப்பெயர்வு புலப்பெயர்வு அங்கு தென் தமிழகத்திலே வந்து எப்படி நிலைத்தார்கள் என்கிற வாதத்தை நிறுவுவதற்காக அவர் அதை எடுத்துக்கொள்கிறார். இதுதான் இந்த புத்தகத்தினுடைய மிக முக்கியமான மையம், முக்கியமான சாரம். இது ஐராவதமாக தான் ஒரே வார்த்தையில் அடிப்பார். இதுவரையும் கருதுகோள் கருதுகோள்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம், எல்லா இலக்கியர்களும் அப்படியே தான் வந்துக்கிட்டு இருக்கோம். பாலகிருஷ்ணன் செய்த இந்த ஆய்வுக்கு பிறகு அந்த கருதுகோள் என்ற வார்த்தையை சொல்ல வேண்டாம், இது திராவிட பண்பாடு தான் என்று சொல்லிவிடலாம். இதற்கு மேல் வலிமையான ஒரு நிரூபணங்களை வேறு யாரும் செய்ய முடியாது, யாரும் செய்து காட்டவில்லை. இது மிக புதிதாகவும் அரியதாகவும் ஒப்பற்றதாகவும் இருக்கிறது என்று அவரால் தன் ஆசிரியர் என்று மதிக்கப்படுகிற ஐராவதம் மகாதேவன், இந்த துறையில் மிக விற்பனராக இருக்கக்கூடிய ஐராவதம் மகாதேவன் அவர்கள் சொல்லி சென்றிருக்கிறார். அந்த ஒப்புமைப்படுத்துகிற போது ரொம்ப ஒரு அற்புதமாக இருக்கும். தமிழில் உள்ள குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல், குறிஞ்சியில் உள்ள சொற்கள் என்ன, குறிஞ்சியில் மலை மலை கல் கா கோட்டு இப்படிலாம் இருக்கும், குறிஞ்சியில் நெய்தத்தில் உள்ள சொல்ல என்ன, மருதத்தில் உள்ள சொல்ல என்ன, இதெல்லாம் சிந்துவெளி நகரத்தில் எப்படி இருக்குது. இங்கே குடின்னு எத்தனை ஊர் முடியுது, சிந்துவெளியில் குடின்னு எத்தனை ஊர் முடியுது, நம்ம காரைக்குடி புதுக்குடி மாதிரி. இங்கே கோட்டைன்னு எத்தனை ஊர் இருக்குது, சிந்துவெளியில் கோட்டைன்னு எத்தனை ஊர் இருக்குது. இங்கே ஊர்னு எத்தனை ஊர் இருக்குது, சிந்துவெளியில் ஊர் சிந்துவெளி நாகரிக பண்பாட்டின்படி உள்ள ஊர்களில் அது எத்தனை இருக்குது. இப்படியெல்லாம் ரொம்ப அற்புதமாக ஆராய்ந்து மிக ஒரு நுட்ப நெருங்கிய ஒரு இடத்திற்கு உலகத்திலே நமது சிந்து பண்பாடு என்பது திராவிட பண்பாடு தான், திராவிட மொழி கொண்ட பண்பாடு தான் இதை தூக்கி நிறுத்துவதற்கான நிறுவனம் செய்வதற்கான ஒரு ஒப்பற்ற தரவு வந்திருப்பதனால் தான் இன்றைக்கு அமெரிக்காவிலே, நியூசிலாந்திலே, இந்தியா முழுவதும் இந்த நூலை பற்றி உரையாடல்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அப்படிப்பட்ட ஒரு ஒப்பற்ற நூலினை தமிழ் சமூகத்திற்கு தந்திருக்கிற ஐயா அவர்களை நாம் வணங்கி பாராட்டி தொடர்ந்து நீங்கள் இந்த மாதிரியான பணிகளை எங்களுக்கு செய்து தர வேண்டும் என்று கேட்டு நிறைய கலந்துரையாடல் இருக்கிறது, மிகப்பெரிய உரைகள் இருக்கிறது என்பதால் இந்த புத்தகத்தை பற்றி சொன்னால் நான் பாரு பேசிக்கிட்டே இருப்பேன். அந்த அளவுக்கு இதில் அவர்கள் மிக ஆச்சரியப்படும் அளவுக்கு நுட்பங்களை வைத்திருக்கிறார் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். வணக்கம்.